அகாடமி உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ஜேடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மேக்ஸில் இருபத்தைந்து கொஷின் கேட்டுந்தாங்க அந்த இருபத்தைந்து கொஷினில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பன்னெண்டு கொஷின் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பன்னெண்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது புக்கு பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டுருக்காங்க சரிங்களா எல்லாமே வந்து நான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளேனேஷனோட வெளியாக சா இந்த இதில் வந்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளென் பண்ணுறேன் சரிங்களா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு கொஷின் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் இது வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வ கண்டினியூஸாக போடப்படும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் நோட் எடுத்து இதை வந்து எழுதி வச்சுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா இப்படி கொஷின் தான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்துருக்கு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரநூத்தி நாற்பது என்ற எண் பதினஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இரநூத்தி நாற்பது என்ற எண் பதினைஞ்சி சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்னு கேட்டுக்காங்க அப்போ இரநூத்தி நானா நூறு சதவீதம் வச்சுப்போம் அதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சா எவ்வளோ ஒன்று பார்த்துருக்காங்க அப்போது நம்ம இது எப்படி போடணும்னா நூறு சதவீதம் இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ பதினஞ்சு சதவீதம் கேளுகுறி சரிங்களா இப்போ இந்த கிராஸில் போடுங்க இந்த க்ராஸில் போய்னா இரநூத்தி நாற்பது இன்ட்டு பதினைந்து டிவைடட் பை நூறு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிச்சா அப்போது அடுத்து எனக்கு கேட்டிங்க பதினஞ்சு கிடைக்கும் மூவஞ்சு பாஞ்சு இந்த பத்து அடிச்சுன்னா ரெண்டுன்னு வருமா இந்த ரெண்டு அடுத்த இருபத்தி நாலு அடிச்சிங்கன்னா பனிரெண்டுன்னு வருமா அப்போ பன்னிரெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ பதினஞ்சு பர்சன்ட் முப்பத்தாறுனா நமக்கு வந்து அப்போது இரநூத்தி நாற்பதுலேருந்து முப்பத்தாறை கழிச்சிங்கன்னா நமக்கு வரத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு அப்போது இரநூத்தி நாற்பதுனுடைய பதினஞ்சு சதவீதம் குறைத்தால் நமக்கு கிடைப்பது இரநூத்தி நான்கு சரிங்களா அடுத்தது அடுத்த கொஷின் நானூறின் நாலு சதவீதம் மைனஸ் எட்நூறின் இரண்டு சதவீதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ பாருங்கள் நானூறின் நாலு சதவீதம் நானூறுடைய நாலு சதவீதம் நானூறு அதோட நாலு சதவீதம் இன்ட்டு இன்னுன்னா இங்கே இன்ட்டு போடணும் சரிங்களா நாலு சதவீதம் நாலு ஹண்ட்ரடு மைனஸ் எட்நூறு எட்நூறு இன்ட்டு ரெண்டு சதவீதம் அப்போ ரெண்டு இன்ட்டு நூறு சரிங்களா இப்போ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அதுமாதிரி இந்த எட்டுன்னு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஜீரோ சரிங்களா அப்போது நாலு இன்ட்டு நாலு பதினாறு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ பதினாலுலேருந்து பதினாறு போச்சுன்னா ஜீரோ ஆன்சர் ஜீரோ அடுத்தது நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தொரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்கி விரும்பினால் அடக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெற என காண்கன்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து புக் கொஷின் அப்படியே கேட்டுருக்காங்க இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் இருக்குது ஒரு வருசிக்கு இருபத்தொன்று பூந்தொட்டிகள் வய அடக்க விரும்புகிறாரு அப்போ மீதி அவ்வளோ கேட்குறாங்க முழுமை பெறும் என காண்க அப்படின்னு கொஸ்டின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னா எத்தனை வருஷம் வரும்னா இருபத்தைந்து ஐந்து வருஷம் முழுமை பெறும் சொச்சி எத்தனை மீதிக்கு ஏற்றா நம்ம கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டிய தேவையில்லை இந்த கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எத்தனை பூந்தொட்டிகள் வந்து அதான் இருபத்தோரு பூந்தொட்டிகள் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்குனா நமக்கு முழுமை பெறும் அப்படின்னு வரது கேட்டீங்களா அப்போ முழுமை பெறும் கட்டணம் அப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு நமக்கு கிடைக்க வேண்டியது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வரிசை இருபத்தி வரிசை வந்து இதில் அடங்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாலு நாலாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் மீசிமே ஆனது எப்போது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷ் ஆக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்போவுமே மீசிமா பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணை விட எப்படி இருக்கும் பெரிய எண்ணை விட எப்பவுமே சிறிய எண்ணாக இருக்கும் குறைவாக தான் இருக்கும் ஒன்று பெரிய என்னோடய பெருசாக இருக்காது அடுத்து சமமாகவும் இருக்காது அப்புறம் மடங்காகவும் இது பண்ணாது குறைவாக தான் இருக்கும் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல்டு ஏழு இஸ்ட்டு பதிமூணு மற்றும் பி இஸ்ட்டு சி ஈக்குவல்டு அறுபத்தஞ்சிட்டு இருபத்தஞ்சி எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணி போனால் உங்களுக்கு ஈஸி சரிங்களா பிசி இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுன்னு இருக்குது அது அஞ்சாவது வகுத்தீங்கன்னா பதினஞ்சு அறுபத்தஞ்சி ஐயஞ்சு எழுபத்தஞ்சு சரிங்களா அப்போ இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏபிசி ஏடைய வேல்யூ எவ்வளோ ஏழு பி ஓட வேல்யூ எவ்வளோ பதிமூன்று அடுத்து இன்னொரு பி ஓட வேல்யூ பதிமூன்று சியோடய வேல்யூ அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எங் இந்த இடத்துல என்ன என்ன அது அப்படிங்க போட்டுக்கணும் இங்கே என்ன என்ன அப்படிங்க போடணும் சரிங்களா அப்போ பெருக்கும் பாருங்கள் ஏழு பதிமூணு பேருக்குண்ணா தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு பதிமூணு பேருக்குண்ணா நூற்றி அறுபத்தொம்போது பதிமூணு அஞ்சு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து இப்போ என்ன பண்ணீங்க இந்த பதிமூணு வகுத்தீங்கன்னா ஏழு பதிமூணு ஐந்து அப்போ ஆன்சர் வந்து ஏழு இஸ்ட்டு பதிமூணு இஸ்ட்டு ஐந்து அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபது மைல்களுக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இப்போது நம்மளுக்கு ஒரு மைல் ஈக்வல்ட்டு எவ்வளோன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே இதில் மாற்றிக்கணும் அப்போ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கே கிலோமீட்டருக்குது அப்போ நம்ம மைலில் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ இருபது மைல் ஒரு மைல் இக்கொள்ட்டு ஒரு மைல் இக்கொள்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ இருபது இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்போ இது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருனா அப்போ நமக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு ஈஸ்ட்டு இருபத்தி ஐந்து இது அடிக்க முடியாது ஆனால் இதுவே ஆன்சர் தான் சரிங்களா அப்போது இருபது மைல்களுக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் எவ்வளோங்க கேட்டீங்கன்னா முப்பத்தி இருபத்தி ஐந்து அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதா ஆகும் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அசல் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரம் வட்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க பத்து சதவீதம் அப்போ நமக்கு என்ன தேவை எத்தனை ஆண்டு ஆண்டு மட்டும் தேவை அப்போ எண் இதெல்லாம் தேவை சரிங்களா அப்போ இது கூட்டு வட்டி சிஐஇ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போன்ற பார்த்து சப்மிட் பண்ணோம் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி சிஐ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்து எவ்வளோன்னா பத்து சதவீதம் டிவைட் பை நூறு ஓல் பவர் என்னு அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது டிவைட் பை ரெண்டாயிரம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ இரநூறு ரெண்டு ரெண்டாயிரம் லட்சம் நூறு இரநூத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு லட்சம் நூற்றி இருபத்தொன்று ஈக்குவல்டு இதை பாருங்களுக்கு கிராஸ் பண்ணப்பட்ட ஒரு நூறு நூ நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து டிவைட் பை நூறு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல்டு சரிங்களா அப்போது பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தொன்னு வருமா பத்து இன்ட்டு பத்து நூறு வருமா அப்போ என்னுடைய வேல்யூ என்ன வரணும் ஸ்கொயர் பண்ணால் வந்து நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும் இந்த வேல்யூ வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணால் இது கிடச்சிடும் சரியா அப்போ ரெண்டாவது ஸ்கொயர் பண்ணவே நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது அப்போ எண்ணிக்கொள்ட்டு இரண்டு எண்ணிக்கொள்ட்டு இரண்டு அடுத்து பாருங்கள் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு பனிரெண்டு சதவீதம் ஆண்டு ஆண்டு வட்டி வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளோன்னு கேட்குறேங்க கூட்டு வட்டி ஃபார்முலா சிஐ இக்கொள்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர்ட் எவ்வளோ அண்ட் ஓர் பவர் எண்ணு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து எவ்வளோ சிஐ வந்து ப்ரின்ஸிபல் வந்து எவ்வளோ ஐந்தாயிரம் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இவ்வளோவே ஹண்ட்ரடு ரெண்டு வருஷம் அப்போ கொடுத்த வேல்யூ வந்து நம்ம பண்ணுனா அப்படியே ஃபார்ம சப்ஷூ பண்ணுங்கள் பிஏவுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாயிரம் பன்னெண்டு சதவீதம் இங்கே ஆறுடைய வேல்யூ அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் மாறுது ரெண்டு ஆண்டுகள் மாறுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு கிடைக்கிற கூட்டு ஓட்டினான்னு கிடைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண இது பண்ணுங்கள் ஐந்தாயிரம் இது பெருக்குன்னா நூறு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு நூறு இது ரெண்டாயிரத்தி ஐம்பது இது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ ஐந்தாயிரம் இன்ட்டு ஐம்பத்தாறு ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சலு இந்த அஞ்சு ஆச்சுன்னா ஐம்பது ஆச்சுன்னா பத்து இந்த அஞ்சு ஆச்சுன்னா ரெண்டு அப்போ ஐம்பத்தாறு இன்ட்டு ஐம்பத்தாறு எவ்வளோன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டாவது பேருன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்போது அஞ்சாயிரத்தை வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சாயிரம் கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைப்பது வந்து பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நமக்கு கிடைக்கிற கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எண்பது மீட்டர் உள்ள ஒரு பாயினை ஆறு ஆண்கள் பதினைஞ்சு நாட்களில் செய்தனர் இரநூத்தி ஐம்பத்தாறு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினாறு ஆண்கள் எத்தனை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க ஆள் நாலு டெவடபை வேலை ஆள் நாலு வேலை ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்கள் பதினஞ்சு நாளில் இரநூத்தி வேலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது உள்ள ஒரு பாய் இன்னொன்று ஆள் நாள் வேலைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்த ஆள் வந்து பதினாறு ஆண்கள் எத்தனை நாட்கள் தெரியாது இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாக வந்து க இது பண்ண போகிறோம் என்ன பண்ணோம் கிராஸ் வேல் பெருக்க போகிறோம் சரியா இப்படி கிராஸ் பண்ணி பெருக்கும் போது நான் வந்துன்னா இப்படி பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம் சரியா ஆறு பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறு டிவைட்பை எண்பது பதினாறுங்குது பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு பதினாறு வகுத்துமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்குதான் எண்பது வந்து ரெண்டாயிரம் லட்சம் நாற்பது

இருபது சதவீதம் விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்து பருப்பின் விலை ரூபாய் தொண்ணூற்றி ஆறு எனில் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலையை காண்கன்னு கேட்குறாங்க அப்போ இருபது சதவீதம் உயர்த்திட்டு தான் அதோடய வேலை வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது சதவீதம் உயர்த்திட்டாங்கன்னா அதோடய வேலை வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்போது என்னான்னா நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபது பர்சன்டேஜ் நூற்றி இருபது பர்சன்டேஜ் ஏற்றனா தான் நம்மளுக்கு எவ்வளோ கேட்டால் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்போ நூறு பர்சன்ட் எவ்வளோ கேட்குறாங்க இது ரெண்டு கிராஸ் பண்ணிட்டு போடுங்க தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு நூறு அடி உடம்பு நூற்றி இருபது அப்படி போடும்போது என்னன்னா இந்த ஒரு ஜீரோ இது ஒன்று கேன்சல் பன்னெண்டு எட்டு வந்து தொண்ணூற்றி ஆறு அப்போ பத்து இன்ட்டு எட்டு எண்பது எண்பதுன்றது நான் கேட்டால் உளுத்தம் பருப்பினுடைய அசல் விலை எண்பது ரூபாய் இருபது பர்சன்ட் ஓர்த்தனா எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அடுத்து இந்த கொஷின் பாருங்கள் பி என்பவர் தனியே ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் கியூ என்பவர் தனியே அதே வேலையை எட்டு நாட்களிலும் முடிப்பார் பி மற்றும் கியூ ஆகியோர் இந்த வேலையை நாலாயிரத்தி எட்நூறுக்கு ஒப்புக்கொண்டனர் ஆர் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை மூன்று நாட்களில் முடித்தனர் எனில் அத்தொகையின் ஆரின் பங்கு எனக்கு கேட்குறேங்க பியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸு ஆறு எயிட் ஆறு நாட்கள் கியூவோடய வேல்யூ வந்து எட்டு நாள் ஆறுடைய வேல்யூ கேள்விக்குறி பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்வல் டு ஒன் பை த்ரீ சரியா பியோடய வேல்யூ வந்து ஒன் பை சிக்ஸு கியூவோடய வேல்யூ ஒன் பை எயிட்டு ஒன் பை ஆறு ஈக்வல் டு ஒன் பை த்ரீ

நாலு மூணு ஒன்று கூட்டணாவரம் எட்டு எட்டு பழங்கு தான் வந்து பார்த்தோன்னா நாலாயிரத்தி எட்நூறுபா அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னா ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா அப்போ ஆறு கோலிட்டு ஆறுநூறு ரூபாய் அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட வரை வரைபடத்தில் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் அப்பள்ளிகளில் உள்ள ஓகேவா மொ பார்த்துங்க இந்த பை பைடையம் இது ஏபிசிடிஇஎஃப் அந்த நகரில் வந்த பள்ளிகளை குறிக்கும் அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரம் ரூபாய் எனில் பி மிஸ்ட் டி விகிதத்திற்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஒன்று ஒன்று நம்ம இது கண்டுபிடிக்கணும் மொத்தமாக இது எவ்வளோ பர்சன்டேஜ் பன்னெண்டு ஏ வந்து பன்னெண்டு ஏ பன்னெண்டு பி பன்னெண்டு சி இருபத்தஞ்சி டி இருபது இஎ பதினாறு எஃப் வந்து பதினஞ்சு மொத்தம் கூட நூறு எப்போயுமே ஒரு பயிராக பார்த்த வரைக்கும் நூறு பர்சன்ட் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இதோட மொத்த டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாறாயிரரூபா இதை வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்போ இதில் போது என்ன பண்ணால் நம்ம வந்து வரணும்னா டோட்டல் வேல்யூக்கு இதில் டோட்டல் வேல்யூ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் இப்போ பதினாறாயிரத்தில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் பன்னெண்டு அதே தான் வந்துடும் சி வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்ஜினா அதே பதினாயிரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட்ஜா நாலாயிரம் டி வந்து இருபது பர்சென்ட்னா மூவாயிரத்தி இரநூறு இ வந்து பதினாறு பர்சன்ட் எதுனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது எஃப் வந்து பதினஞ்சு பர்சனால் ரெண்டாயிரத்தி நானூறு அப்படி பிரிச்சுட்டு பி ஓ டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூணு மூவாயிரத்தி அறநூறு இது வகுத்தீங்கன்னா ஆறு ஈஸ்ட்டு ப பத்துன்னு வரும் அப்படி இதையும் உடச்சின்னா மூணு இஸ்ட்டு ஐந்துன்னு வரும் அடுத்து இதே ஈக்குவலாக இருக்குது எதுவும் கேட்குறாங்க என்ன கேட்டுறாங்க பாருங்கள் அடுத்தது பி ஈஸ்ட்டு டி விகிதத்துக்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகளை காண்கன்னு கேட்குறாங்க சமமான அப்படின்னு பார்க்கும்போது பியுடைய டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஸ்ட்டு பத்து அப்படின்னா மூணு இஷ்டு ஐந்துன்னு வரும் அதேபோல் வேல்யூ எடுத்து போட்டு எஃபுக்கு அதுமாதிரி வகுத்தீங்கன்னா எஃபுடைய வேல்யூ எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணணும் எஃப்னு எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி நானூறு நாலாயிரம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ இருபத்தி நாலு பன்னெண்டரை வகுங்க இது வந்து இருபது நாள் இருபதில் வகுங்க இதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஆறு இது பத்து அதுக்கப்புறம் இதை அடிச்சு வந்து மூணு மூணு ஐந்துன்னு வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக நம்ம பன்னெண்டு கணக்கு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதோட செகண்ட் பார்ட் பார்ப்போம் சரிங்களா மீதி இருக்கிற அடுத்த பதிமூணு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் எல்லோரும் நோட்டில் எடுத்து குறித்து வச்சுங்க நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டுருங்க இதில் ஓகே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்